நான் சார்ந்திருக்கிற தாய் தமிழ் கல்விக் கழகம் மற்றும் மக்கள் ஊடக மையம், கடலூர் கண்ணதாசன் கராத்தே மற்றும் சிலம்பக்கூடம் நடத்தக்கூடிய மகத்தான மனிதர் விருது வழங்கும் விழாவிற்கு உங்களை எல்லாம் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியினுடைய முதலாவதாக தலைமை விருந்தினர் அருமை சகோதரர் திருவாளர் பார்த்த சாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். பார்த்த சாரதி அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்திற்கு நடுவில் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். இவரும் வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. என்னுடைய அருமை சகோதரி கடலூர் கண்ணதாசனுடைய கண்ணதாசன் சிலம்பக்கூடம் மற்றும் கராத்தே மற்றும் சிலம்பக்கூடத்தினுடைய அருமை சகோதரி வனிதா அவர்களை, டாக்டர் வனிதா அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக நான் வருக வருகனாக இருக்கின்றேன். இவங்க எப்படின்னா, ஒரு 2000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை செய்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தற்காப்பு கலையை வந்து இவருடைய கணவர் மூலமாக கற்றுக்கிட்டு அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த தான் கற்ற கலையை வந்து இந்த உலகத்துக்கு திரும்ப நம்ம எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த கராத்தே கலையும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. விதைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தளத்தை அமைத்து கொடுத்த தாய் தமிழ் அகாடமிக்கும், இந்த சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மனிதன் சொல்லக்கூடிய சொல்லானது ஒரு செயலாக மாறுறதுக்கு விதையை கொடுப்பதே ஊக்கம்ன்ற ஒரு வார்த்தை தான். அந்த ஊக்கத்தை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுடைய அம்மா, அடுத்து அப்பா, அதற்கடுத்து ஆசிரியர். ஆனால் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தான் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முதல் நிலைக்கு வருவதற்கு முதல் படியாக இருக்கிறாங்கன்றத நான் எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ணியிருக்கேன். எந்த பணியாயிலும் ஊக்குவிக்க ஒரு நபர் தேவை. அந்த வகையில் அண்ணன் பால்ராஜ் அவர்கள் பணியாற்றுபவர்களை மிகச்சிறப்பான முறையில் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையத்திற்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I'm Aishwarya, who is representing Elam Thalar in front of you. இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ரெகக்னிஷன். நாங்கள் எதையும் எதிர்பார்க்காம தான் இந்த சேவையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு. டீமாக வந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே தான் பார்க்குறோம், வாங்குகிறோம். ஸோ இதை இந்த இது எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் கடலூர் கண்ணதாசன் கராத்தே மற்றும் சிலம்பக்கலை கூடம், அப்புறம் தாய் தமிழ் அகாடமி, அப்புறம் மக்களோட கம்பம் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். திருவாளர் டேவிட் ராஜா அவர்களை அன்போடு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க ஆசைப்படுகின்றேன். இவர் வந்து ஒரு அச்சுத்துறையில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர்.
இவரே வந்து சுயமாக நிறைய உதவிகளை செய்து கொண்டிருப்பார். அவருடைய பக்கத்து இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இல்லாமல் கோவையில் இருக்கிற பல்வேறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் கொடுப்பது, கல்வி உதவித்தொகை கொடுப்பது, சீருடைகள் கொடுப்பது எல்லாத்தையுமே வந்து அவர் சுயமாக செய்துட்ருக்கார். ஆனாலும் கூட இன்னொரு அறக்கட்டளையோடு இணைந்து அந்த அறக்கட்டளையினுடைய உறுப்பினராக தன்னை இணைத்து கொண்டு அந்த அறக்கட்டளை செய்யக்கூடிய அனைத்து சேவைகளையும் தன்னுடைய பங்களிப்பு கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நம்ம சாதாரணமாக ஒரு மாட்டுத்திறனாளி குழந்தை இருந்ததுனாலே நம்ம பராமரிக்கிறதோ அவங்ககிட்ட போகிறதுக்கோ எவ்வளோ தயக்கம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மறுத்தாலும் அதுதான் உண்மை. இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னால் கோவையில் ஒரு சினிமா தியேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 100 மாற்றுத்திறனாளி, அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு அவங்களுடைய அறக்கட்டளை மூலமாக குழந்தைகளை கூட்டு போய் ஒரு 3 மணி நேரம் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்திட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட நல்ல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் டேவிட் ராஜ் அவர்களை உங்கள் சார்பாக நான் வருகிறவர்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு வந்து எக்ஸ்னோரா என்கின்ற அமைப்பின் மூலமாக, பெரும்பாலும் எக்ஸ்னோரா என்ற அமைப்பு இங்கே வந்திருக்கிற சமூக சேவையாளர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்னோரா அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டு பல்வேறு சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர் சீதா ராமன் அவர்களை உங்கள் சார்பாக நான் வரவேற்று உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க ஆசைப்படுகின்றேன். இவர் இப்போ கொடுத்துருக்கார் பாருங்க, இதுதான் உண்மையான அன்பு. நான் வந்து பண்ண சேவைக்கு ரெகனைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு, இதை தான் நான் முதல் மெடலாக நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. கண் கலங்குது இந்த மாதிரி நண்பர்களை பார்க்கும்போது. தனது ஆர்வமூட்டும் கற்பித்தல் முறையில் மாணவர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர். எல்லாமே லேபர்ஸ் குழந்தைங்க, என்னிடம் பயிலுகின்ற குழந்தைங்க லேபர்ஸ் குழந்தைங்க. அந்த குழந்தைகளுக்கு சிறப்பான பணியை செய்ய இறைவன் உதவி செய்தார். அதோடு கூட என்னாலான அறப்பணிகளையும் சமூக சேவைகளையும் செய்வதற்கு உதவி செய்தார். இப்படியான ஒரு தருணத்தில் இந்த விருதை பெற்றமைக்கு மிக்க நன்றி. கொடுத்த இந்த அன்பு உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். தொப்புள்கொடி உறவு பாலு என்கின்ற பாலசுப்ரமணியம் கிட்டத்தட்ட 7000 இரத்த தான உறுப்பினர்களை கொண்டு ஒரு நண்பர்கள் இரத்த தான இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்துணை அத்துணை ஏழை எளிய மக்களுக்கு ரத்தம் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எந்த ஒரு ரூபா கூட அவங்கக்கிட்ட வாங்காமல் அவங்களுடைய சொந்த செலவை செய்து தேவைப்படுற ஊருக்கு காரில் போய் கொடுத்துட்டு வந்து அவங்க அப்படிப்பட்ட உயிரை காப்பாற்றக்கூடிய மிகச்சிறந்த நபர் அவர். வந்து இன்றைக்கும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காருங்க, இன்றைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மதிய உணவு ஒரு 200 பேருக்கு வெள்ளை கோயில் பகுதியில் கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு. அன்றாடம் அவருடைய ஃபேஸ்புக்கில் இதில் வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னா அன்றாடம் இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துல இன்னார் சார்பாக, அதாவது எப்போவுமே வந்து நிறைய நபர்களுக்கு வந்து நல்ல மனிதர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கை கொடுப்பது மறுகைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு கை கொடுப்பது மறுகைக்கு தெரியாமல் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாலும் கூட இன்னார் கொடுத்த பணத்தின் மூலம் இன்னார் கொடுத்த உதவியின் மூலம் இந்த உதவி செய்யப்படுதுன்னு சொல்லி அவங்கள வந்து ஊருக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். ஏன்னா இன்றைக்கி வந்து தான் மறைஞ்சிட்டு செய்யணும்னு நினச்சா கூட அந்த உதவி செய்த நபர்களை செய்வது சொல்வதன் மூலமாக நாமும் இதை செய்யணுங்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணத்துக்காக அவர் செஞ்சிட்ருக்காரு. அவரை உங்கள் சார்பாக நான் வருகிறேன், வரவேற்கின்றேன். பாலு உட்காருங்க. அடுத்தபடியாக இவரும் பாருங்க, அருமை தம்பி சமையல் சத்தியவேல் அவர்களை அன்போடு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட 33 விருதுகள் பெற்றிருக்கிற ஒரு நபர். எனக்கு இந்த கணக்கு சொன்னாலே நான் வந்து இன்னைக்கு தான் சொன்னார். கஜா புயல் கேரள நிவாரண நிதி, இலவச மருத்துவ முகாம், நெகிழி ஒழிப்பு பிரச்சாரம், சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு, இலவச சட்ட ஆலோசனை முகாம், ஆதரவற்றவர்களை பராமரித்து முதியோர் காப்பகங்களில் சேர்த்தல், ஆதரவற்றோருக்கு தினம் உணவளித்தல், இதுவரை 800 நாட்களுக்கு மேலாக இன்று வரை உணவு அளித்து வருகிறார்.
இந்த விருதினை என ஈன்ற தாய் தந்தைக்கும் என்னோடு பல இன்பத் துன்பங்களில் பங்கு பெற்ற என் மனைவிக்கும் என்னோடு தோளோடு தோன்றி நின்று கொண்டிருக்கின்ற என் நண்பர்கள் அனைவருக்கும் இவ்விருதினை உருதாக்குகிறேன். இந்த விஞ்ஞான உலகத்தில் செயற்கை இதயம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் உதிரை மட்டுமே இன்னொரு மனிதன் உடம்பிலிருந்து கொடுத்தா தான் கொடுக்க முடியும். அதனால் அனைவரும் இணைஞ்சு ரத்த தானம் செய்யுங்க, மேலும் பல உயிர்கள் காக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வாய்ப்புக்கு அளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என முயற்சித்து கிடைத்த வேலையை செய்து தனக்கான பாதையை உருவாக்கியவர் தான் திருமதி விக்னேஸ்வரி. பிரபல ஜோதிடர் ராஜ் பார்த்த சாரதி அவர்கள் செய்யும் பணியை பாராட்டி கடலூர் கண்ணதாசன் கராத்தே மற்றும் சிலமும் கலைக்கூடம் பார்த்தவள் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையம் சார்பில் மகத்தான மனிதர் 2023 விருதினை வழங்கி வாழ்த்துகிறோம். இந்த சாதனையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த சாதனை மகத்தான மனிதர் சாதனை விருதை வழங்க ஏற்பாடு செய்த அருமை நண்பர் அண்ணனும் கூட பால்ராஜ் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் தடம் தெரிய நடப்பவன் சாதாரண மனிதன், தடம் பதிய நடப்பவன் சாதனையாளர் அப்படிங்கிற போல வாழ்க்கையில் தடம் பதிய நடந்தவர்கள் அனைவருக்கும் பாராட்டி அவர்களுக்கு இந்த மகத்தான மனிதர் விருதை வழங்கிய இந்த கண்ணதாசன் குழு அவர்களுக்கும் தாய் தமிழ் அகாடமி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து தன் பிள்ளை போல் பள்ளிக்கு அனுப்பி அழகு பார்க்கும் இவர்தான் வாசுகி மணிமாறன். ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். இதில் எங்ககிட்ட வந்து 5 குழந்தைகளை நான் தத்தெடுத்து வளர்த்திட்ருக்கேன். அதில் 2 குழந்தைகளை வந்து ஹாஸ்டலில் விட்டுருக்கேன், 3 குழந்தைங்க எங்கள் கூட இருக்குது. இந்த வாய்ப்பு அளித்த பால்ராஜ் அண்ணாக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 35 வருடமாக மேடை அலங்காரத்தில் புகழ்பெற்ற கோவை டிஸ்கோ காஜா. பணக்காரன் தான் சேவை பண்ணணும்னு இல்லை, அனைத்து நல்ல உள்ளங்களும் சேவை பண்ணலாம். இப்போ நான் வந்து நிறைய டாக் நாய்களுக்கு வந்து நிறைய பண்ணிகிட்ருக்குது. மீன்ஸ் அவங்களுக்கு பிஸ்கட்டு என்னென்ன எங்கேயாவது ஒரு நாய் வந்து இப்படி படுத்துருக்கு பார்த்தாலே அது கையில் காலையில் ஆக்சிடெண்ட் அப்படி சொன்னால் நான் கால் டாக்ஸியில் போகும்போது கூட ஏதாவது வந்து நாய் வந்து இந்த காருக்காரை அடித்து சொன்னதுன்னா இறங்கி பிடிச்சி துட்டுவேன் நான். எதுக்கு அதுகளுக்கு கேட்குற காலையில் நினச்சிட்டிங்களா அப்படி சிசிலி நான் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாய்களுக்காக என்ன வேணையும் பண்ணுவேன். மனிதர்களுக்கு பண்ணுறதோட ஃபஸ்ட்டு வந்து நான் வாயில்லாத ஜீவன்களுக்கு நான் பண்ணுவேன். இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தும் விதமாக ஒரே ஒரு சிறு பாடல் மட்டும் பாடுறேன். திருவருள். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான், அங்கு கால்நடையாய் வரும் மானிட சாதியை கண்டு கழித்திருப்பான்.
துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு சோதி பிழம்பும் உண்டோ, அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ. வெள்ளி முகம் பணி ரெண்டையும் கண்டபின் வேறொரு ஸ்வர்க்கம் உண்டோ, ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ. சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம், அந்த சிக்கலில்லாயினும் செந்திலில்லாயினும் சென்று பணிந்திடுவோம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா, அந்த சித்திர வள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா. கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம், முள்ளும் கொத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டுகொள்வோம். ஆறும் அறுபதும் மான இருபதும் மாடி நடந்து செல்வோம், சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊந்து செல்வோம். ஊறுகள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம், கையில் உள்ளதை அன்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம். வேலன் திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தானுயிர் கனிவு நிறைந்திருக்கு. காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம், அவன் கால்களிலே விட கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம், காவிரி போல் வளர்வோம், காவிரி போல் வளர்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்னதானம் போட்டேன், நான் ஃபங்க்ஷன் பண்ணினேன், நான் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இதில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதாவது இங்கே யார் நம்ம பொது காரியம் பண்ணுறானாலும் எங்கிட்ட அணுகுங்க, என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு கூகுள்லேயோ இல்லை எதுலேயோ ரொம்ப பெருசு ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெண்ணாட்டியும் பரவாயில்ல, நான் பெண்ணை மாதிரி நினச்சி உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பாக இருந்தாலும் நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன். இறைவன் என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும். இன்று ஆசிரியர் தினம். செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டீங்களா? பறந்து விரிந்த உலகில் உன்னாலே முடியாதென்று கூற என் பின்னே ஆயிரம் பேர் இருந்தார்கள், என் முன்னே உன்னால் மட்டுமே முடியும் என்று கூற என் ஆசிரியர் மட்டுமே இருந்தார். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. இது வந்து நான் படிக்கும்போது எங்கள் மிஸ்ஸுக சொன்னதுங்க, நான் டென்த்து எக்ஸாம் எழுதிட்டு டென்த்து மார்க் வரும்போது எல்லாருக்கும் அடுத்ததாக நம்மளோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம குரூப் எடுப்போம் லெவன்த்து டுவெல்த்தில். நான் அப்படி எங்கள் அப்பா என்னை கேட்கும்போது நான் டீச்சர் ஆகணும் அப்படின்ட்டு தான் லெவன்த்தில் நான் ஆர்ட்ஸ் குரூப்பே எடுத்தேன். அதே மாதிரி என்னோடய கனவான ஆசிரியர் பணியை நான் அடைஞ்சு இன்றைக்கி நான் 17 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைகளுக்காக நாங்கள் கையேந்திருக்கு, நாங்கள் தயங்கவே மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். எங்கள் குழந்தைகளையும் எங்கள் ஸ்கூல்லையும் நாங்கள் மெட்ரிகுலேஷன் அளவில் உயர்த்துறதுக்காக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். நம்மெல்லாம் வந்து நம்மளுடைய உறவினர் யாராவது ஒருத்தர் இறந்தாலும் கூட அந்த சவத்தை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ பயப்பட்டோம் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்த சடலங்களை எல்லாம் எடுத்து அடக்கம் செய்த தன்னலமற்ற போராளிகள் அவங்க.
அதே போல 2000 மேற்பட்ட ஆதரவற்ற சடலங்களை எடுத்து அடக்கம் செய்திருக்கிற அருமை தம்பியே. அப்போது உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் ஒரு வார்த்தை இருக்குது. நான் இவங்க வந்து என்னுடைய நண்பர்கள் என்று சொல்வதன் மூலமாக என்னுடைய மெரிட்டை வந்து ஏற்றிக்கிறதுக்கு ஒரு சுயநலத்தோடு அவங்கள பயன்படுத்துகிற நபராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. சேவை செய்யக்கூடிய அந்த தம்பிகளை வந்து என்னுடைய தம்பின்னு சொல்கிறதில் நான் உண்மையாகவே பெருமைப்படுறேன். அப்படிப்பட்ட அருமை தம்பிகளை உங்கள் சார்பாக நான் வருக வருக நான் வரவேற்கின்றேன். என்னோட சர்வீஸ் வந்து 24/7. ரோட் ஆக்சிடென்ட்டுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். எதுவும் ஒரு ரூபா காசு நான் வாங்க மாட்டோம். யார்கிட்டயுமே வந்து இந்த பணி செய்கிறோம், பணம் கொடுங்கன்னு யார்ட்டையும் இது வரைக்கும் நாங்கள் கேட்டதில்லை. அவங்களா எங்கள் பணியை பார்த்து முன் வந்து எங்களுக்கு பொருளாதார உதவியாகவும் பொருள் உதவி பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏழை எளியோர் மக்களுக்கு வந்து மேட்டுப்பாளையத்தில் உணவு கொடுத்துட்ருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச்சில் இந்த பால் பிஸ்கெட் கொடுக்குற பணியும் செஞ்சுட்ருக்கோம். பெருசாக எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும். இன்னும் அந்த யாரோ ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, நிறைய ஆயில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பண்ணலான்னு. அதே மாதிரி நான் என்னுடைய ஆயில் இன்னும் நிறையா இருந்தால் நான் இன்னும் நிறைய பண்ணணும், ஜனங்களுக்கு நிறைய பண்ணணும். என்ன நான் தான் சொன்ன மாதிரி அதுதான், நான் நல்லா பண்ணிட்டேன். நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சிறப்பாக நாளைக்கு இன்றைக்கி இப்போ போகும்போது ஏதாவது ஆனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு நிறைய பண்ணி வச்சுருக்கேன், நிறைய ஜனங்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் விதைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் வரப்போகிற நாளில் நல்லா பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் சொல்லும்போது, அந்த பசங்க நேற்று நைட்டு நேற்று சாயங்காலம் கூட நான் கேட்டேன், அந்த தென்றல் பசங்களை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடணும்ப்பா நம்ப அப்படின்னு. தென்றல் பசங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்ப்பா நம்ப அப்படின்னு. அவங்க நம்ம கூப்பிட்டா வருவாங்களாப்பா? அடிக்கடி நான் அந்த பசங்களை கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம கூப்பிட்டா வருவாங்களா? ஏன்னா எனக்கு தெரியல. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்களா என்னன்னு எனக்கு தெரில தம்பி. நேற்று நைட்டு நான் நேற்று சாயங்காலம் நான் அந்த பக்கம் தான் வந்தேன். வரும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை நீங்கள் பண்ண சர்வீஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சது சாப்பாடு தாங்கப்பா. எனக்கு அதிகபட்சமாக சாப்பாட்டு மூலியமாக தான் உங்களை எனக்கு அன்பை செலுத்த தெரியும். அதனால் நான் நினைக்கும் போது இந்த இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இந்த பசங்க இன்னொரு பசங்க வந்தாங்கள்ல, இந்த டீம் இந்த தளிர் வந்தாங்கள்ல, அவங்களையும் பார்த்தோன்னே சரி இவங்களையெல்லாம் அப்படியே நம்ம ஒரு நாள் டீம் வச்சு எல்லாருக்கும் சிறப்பாக சாப்பாடு வச்சுருந்தோம் அப்படின்னு தெளிச்சு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு. இந்த மேடையை என்னுடைய வளர்ச்சிக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கிற எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அதுக்கு நாம் எந்த வகையிலையும் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. உங்களுக்கான சந்தர்ப்பங்களை இறைவன் வந்து நேரடியாக அவன் வந்து கொடுக்க மாட்டான், ஒரு மனிதர் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அப்படி வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். பொதுவாகவே வழக்கறிஞர்கள்னால் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய ஃபீஸ் வந்து அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்க ஃபீஸாக கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பொள்ளாச்சியில், அவருக்கு என்ன பேர்னா 5 ரூபா வைக்கணும். நீங்கள் 5 ரூபா டாக்டர் தான் பார்த்துருப்பீங்க, 5 ரூபா டாக்டர் தான் பார்த்துருப்பீங்க. அவர் பேர் வந்து 5 ரூபா வக்கீல். என்னன்னா, இந்த பேர் யார் கொடுக்குறாங்கன்னா சக வழக்கறிஞர்கள் தான் தர்றாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கௌரவமான தொகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற காலத்தில் தன்னிட்ட வரக்கூடிய ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச எந்த அளவுக்கு குறைந்த கட்டணத்தில் வந்து அவங்களுக்கு நிறைவான பணி செய்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அருமை சகோதரர். அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் பணி மட்டும் இல்லாமல், நான் கற்ற கல்வி இந்த சமூகத்துக்கு பயன்படாமல் போனால் என்னை நானே சுட்டு தற்கொலை செய்து கொள்வேன் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அந்த புரட்சியாளருடைய வரிகளை படித்து அது போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் வசிக்கக்கூடிய பகுதியிலும் சரி, பக்கத்தில் இருக்கிற பகுதியிலும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான கல்வி உதவிகள் செய்து கொடுப்பது, ஏழை எளிய மக்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்து கொடுப்பது, அதே போல் வழக்கு சம்பந்தமாக வரக்கூடிய நபர்களுக்கு வந்து கூடுமான வரைக்கும் சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பது, அப்படியான நல்ல பணிகளை செய்து கொண்டு இருக்கிற தம்பி பஞ்சலிங்கம் அவர்களை உங்கள் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன்.
என்னுடைய சொற்ப வருமானத்தில் என் குடும்பத்தை சிறப்பாக நடத்தும் என் அன்பு மனைவி ரமணி அவர்களுக்கும் இந்த மேடையின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருகன வரவேற்கின்றேன். எனக்கு வந்து அந்த தம்பியை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பயம். என்ன காரணம்னா, நேற்றுக்கு குன்றத்தூர்லேருந்து பைக்கில் நைட்டெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். குடும்பம் பாருங்கள், தூங்காமல் வெடிய வெடிய வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்ம வாங்கணும். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், என்னால் வர முடியல, டிக்கெட் கிடைக்கல, ட்ரெயினில் டிக்கெட் இல்லை, பஸ்ஸில் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு பேசாமல் அங்கே இருந்திருக்கலாம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம அங்கே போயிருந்தால் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறு அங்கீகாரம் இருந்தாலும் கூட அதை நம்ம நேரில் போய் வாங்கணுன்ற அர்ப்பணிப்பு மிக்கவர். இதை விட அவர் வந்து சாய் முதியோர் இல்லம் என்கின்ற அந்த முதியோர் இல்லத்தினுடைய பொறுப்பாளர். அங்கே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு கட்டிங் பண்ணி விடுறது, மலஜலம் கழிச்சாங்கன்னா சுத்தம் பண்ணி விடுறது. நீங்கள் நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது பண்ணாலே நம்மளால் வந்து அருவருக்காமல் செய்ய முடியறதில்ல. ஆனால் வந்து யாருன்னே தெரியாத முதியவர்களை வந்து பராமரிக்கக்கூடிய அருமையான தம்பி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான எதிர்காலத்தில் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை வந்து மக்கள் ஊடக மையம் சார்பாக ஒரு மீடியா ரிலேட்டடான சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து மக்கள் ஊடக மையம் தயாராக இருக்குது. அதற்கான களத்தை வந்து தாய் தமிழ் அகாடமி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. நம்ம இந்த விருதோடு நிற்காமல் இந்த அங்கீகாரம்ன்றது இன்னும் நிறையா போய் சேரணும். ஏன்னா இதில் வந்து எத்தனையோ ஏளன பேச்சுகள், எத்தனையோ ஏழ்வுகள்லாம் பார்த்துருப்பீங்க. பின்னாடி இப்போ ஒரு சிலர்லாம் அறிமுகப்படுத்தும் போது சார் சொன்னார் இல்லைங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு சாதனைன்றது என்னென்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான். ஒரு சின்ன உதாரணத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சைனா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தற்காப்பு வித்தைகளை வந்து கற்றுக்கிறதுல வந்து ரொம்ப பிரியமாக பசங்கள்லாம் போய் சேர்ந்துப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சிலம்பம் இதெல்லாம் போகிறோமோ அந்த மாதிரி அங்கே வந்து கராத்தே ஜூடோன்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக கற்றுக்கிறதுக்காக எல்லோரும் போவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளி பையன், அவனுக்கு வந்து வலது கை கிடையாது. ஸோ வலது கை இல்லாத ஒரு பையன் ஜூடோ கற்றுக்கணும் அப்படின்னு போய் நிற்கும்போது ஒருத்தருமே சொல்லிக் கொடுக்கல. அப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் கேட்கும்போது என் பையனுக்கு சொல்லிக்கணும், அந்த பையனை வந்து யாருமே அவனை வந்து பொருட்படுத்தலை. அப்போ ஒரே ஒரு குரு மட்டும் என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, பார்க்குறான், கிளாஸ் பண்ண அவனுக்கு ஒரே ஒரு வித்தியை மட்டும் சொல்லிக் கொடுக்குறாரு, எப்படி அடிக்கணும், எப்படி இது பண்ணணும்ட்டு. மீதி எல்லாமே பார்த்தா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அடுத்த ஒரு காம்படிஷன் நடக்குது, அந்த காம்படிஷனில் வந்து பேர் கேட்கும்போது இவனும் பேரை கொடுக்குறான், மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. இத்தனை விதம் தெரிஞ்ச நாங்களே கொடுக்கல, சில பேர் தான் கொடுக்குறேன், நீ ஒன்றே ஒன்று தான் தெரியும், இது வேடிக்கை தான் நான் பார்க்குறேன், நீ பேர் கொடுக்குறேன்னும் போது அந்த குரு சொன்னார், அவன் நம்பிக்கையோடு கொடுத்துருக்கான், அதையும் தெரியல நீ கொடுறான்னு சொல்லிட்டு அவனை அந்த காம்படிஷனில் சேர்க்குறாங்க. அந்த சுற்றில் வந்து அவன் தான் வெற்றி பெற்றான். அதுக்கப்புறம் அது வந்து காலிறு அரை இறுதியாக போகுது. அங்கே மற்ற பிள்ளைகளோட போயிட்டு ஜூடோவில் போயிட்டு அவன் வந்து அந்த போட்டியில் வந்து விளையாடும் போது அந்த இதுலேயுமே அவன் தான் வெற்றி பெறான். அடுத்ததாக இறுதி சுற்று வருது. அப்போ அந்த மாற்றுத்திறனாளி மாணவன் வந்து குருட்ட கேட்குறான், குருவே என்னால் நம்பவே முடியல, எனக்கு தெரிஞ்சது ஒரு வித்தை, எனக்கு வந்து நிறைய கோபம் இருக்கு உங்கள் மேலே, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு என்னை வர வச்சு எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க மேலே கூட எனக்கு கோபம் இல்லை, சொல்லித்தர்றேன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு என்ன பண்ண உங்கள் மேலே நிறைய கோபம் இருந்துச்சு, ஆனால் என்னால் நம்ப முடியல, ஒரே ஒரு வித்தியை வச்சு நான் எப்படி ஜெயித்தேன், அதே நம்பிக்கையோடு இதில் விளையாடு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ கண்டிப்பாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஃப்ளூக்கில் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் விடாமல் சொன்னதை வச்சு அந்த இறுதி சுற்றில் ஜெயிச்சிடறான். எப்படி ஜெயித்தான் அப்படின்றது அவனுக்குள்ளே ஒரு பெரிய இதுவாக இருக்கும்போது குருவிட்ட கேட்குறேன், குருவே எனக்கு இப்போ நீங்கள் சொல்லலைன்னா என்னால் வந்து அதை எப்படி என்னால் யூகிக்கவே முடியல அப்படின்னும் போது அவர் ரொம்ப எளிமையாக அந்த பையன்கிட்ட சொன்னார், மாற்றுத்திறனாளி, ஆயிரம் வித்தைகள் தெரிஞ்சவன் முன்னாடி இருந்தாலும் உனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வித்தை இருக்கு இல்லையா,
அந்த வித்தையில் நீ எதிரியை தாக்கும்போது அவன் உன்னை மறுபடியும் தாக்கணும்னா உன்னுடைய வலது கையை பிடிக்கணும். உனக்கு தான் வலது கையே இல்லையே, அப்போ நீ அடிக்கிறத அவன் வாங்கி ஆகணும், அவன் விழுந்துருவான். அப்போ நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு சிந்தனை, இந்த சமூக மாற்றம்ன்றது. அதில் விடாப்பிடியாக இருந்து நம்ம அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் இந்த சமுதாயத்தை வெல்ல முடியும். இதற்கான வாய்ப்புகளை கொடுத்து இந்த களத்தை அமைத்து உங்களை எங்கள் மக்களோட மீதோட இணைத்த அகாடமிக்கும் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இந்த விருது அடுத்தகட்ட இலக்கை நோக்கி போகிறதுக்கு நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.